லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் தேச துரோக சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது முதல்ல அது எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பது யாரோ எதிர்கட்சிகளோ இடதுசாரிகளோ இந்த போராட்ட குழுக்களோ இல்லை நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கு முகாந்திரமாக அவங்க சொல்லியிருக்கிறது இது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கிறது நம்ம சுதந்திர இந்தியாவில் நம்ம நாட்டு மக்கள் மீதே தேச துரோக வழக்கு போடணுமா டோனில் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை காந்தியெல்லாம் கொட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு காந்தி மீது சுதந்திரத்துக்காக போராட நம்ம தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அதே இது நம்ம மக்கள் மீது போடணுமா இதை ஏன் இன்னும் நீக்காமல் இருக்கீங்கன்னு ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆம் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ரமணா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கார் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேறொரு வழக்கு சம்பந்தமாக வந்த பொழுது ஏன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ நூற்றி இருபத்தி நாலு ஏ என்பது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்றதே வந்து உங்களுக்கு வெள்ளக்காரம் வந்து சுதந்திரத்துக்காக போராடியவர்களை வந்து அடக்குவதற்காகவும் அவர்களை சிறையில் தள்ளுவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் மகாத்மா காந்தியையும் பாலகங்காதர திலகரையும் வந்து சிறையில் அடைக்க பயன்படுத்திய சட்டத்துக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலைன்னு ரொம்ப அருமையாக தலைமை நீதிபதி கேட்டிருக்கார் இதுதான் நம்முடைய தியாக அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் அடிமை இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த ஆள் தூக்கி சட்டங்களுக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலை தூக்கி தூக்கி சட்டங்கள் வரும் ஏன்னா வந்து பிணையே கொடுக்காம நீங்க அங்கே பல உரிமையே கிடையாது அடிப்படை மனித உரிமைகளே இல்லாம வச்சிருப்பாங்க இன்னொன்று தேச துரோகம்ன்ற கான்செப்டே வந்து அவுடேட்டட் ராஜ விசுவாசம் ராஜ துரோகம் வாங்க ராஜா காலத்துல தான் ராஜாக்கு நீங்க துரோகம் செய்ய முடியும் மக்களாட்சி மக்களாட்சியில எப்படி துரோகம் செய்ய முடியும் சி அடிப்படையில பிரச்சனை எங்க வருதுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்களை வந்து தேசத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக வந்து ஆட்சியாளர்களும் குறிப்பாக மதவாத சக்திகளும் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களின் தாய் தாய் ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய மதவாத சக்திகளும் வந்து திசை திருப்பிடுறாங்க ரொம்ப சூக்மமாக வந்து நரித்தந்திரத்தோடு அவங்க வந்து அதை திசை திருப்பிடுறாங்க கூடங்குளத்துக்கு எதிராக இப்போ பேசுனா தேச துரோகம் விவசாய சட்டத்துக்கு எதிராக பேசுனா தேச துரோகம் இப்போ இப்போது கூலி உயர்வு கேட்டு போராடினா தேச துரோகம் கருத்துரிமை மோடி அரசு வந்து கொரோனா காலத்தில் பேரிடர் காலத்தில் தவறிவிட்டது கங்கையில் பிணங்கள் மிதக்கின்றனன்னு சொன்னால் தேச துரோகம் ஊபியில் வந்து ஊபி யோகி ஆதித்யநாத்தை எதிர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த நிர்வாகத்தை பேசுனீங்கன்னா தேச துரோகம் நேற்றுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா இந்த கருத்தை சொல்லியிருக்க அதே நேரத்தில் அதே மணித்துளியில் ஹரியானாவில் வந்து தங்களுடைய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய மேலும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய நூற்றைம்பது விவசாயிகள் மேலே தேச துரோக சட்டம் புகைப்பட்ருக்கு இது வந்து பல கட்சிகளும் இந்த தேச துரோக சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பிஜேபி வந்து அதில் வந்து சூப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் அவங்க இன்றைக்கி நேற்று கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழில் மோடி வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ அமதாபாடு குஜராத் தலைநகர அமதாபாடில் ஒரு போலீஸ் கமிஷனர் நியமித்தாங்க அந்த போலீஸ் கமிஷனர் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குஜராத்தில் இருந்து பதிப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அகமதாபாடு எடிஷனில் அந்த கமிஷனரை நார்நாராக கழிச்சு இந்த மாதிரி ஊழலை மூழ்கி முத்தெடுத்தவுடனே நீ வந்து கமிஷனராக போடுறீங்கன்னு ஒரு கொட்டை எழுத்துல பேனர் நியூஸ் போட்டாங்க பேஜ் ஒன்றில் உடனே டைம்ஸ் ஆஃப் இண்டியா எடிட்டர் பிரிண்டர் பப்ளிஷர் மேலே தேச துரோக வழக்கு போட்டாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க அதன் பிறகு நாலஞ்சு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அல்லது பதிமூணில் சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குகளை ரத்து தேச துரோக வழக்கை ரத்து பண்ணி கடும் கண்டனம் தெரிவித்தது குஜராத் போலீஸுக்கு நீ வந்து கமிஷனர் வந்து ஊழல்வாதின்னு சொன்னால் அதுக்கு தேச துரோக வழக்கு போடுவியான் அதாவது எல்லா ஆட்சியாளர்களுமே தங்களுக்கு பிடிக்காதவர்களை தங்களை விமர்சித்து எழுதுபவர்கள் மீது அதுவும் சென்சிட்டிவான இஷ்யூ இல்லை அல்லது பெரிய ஊழல் பூதாகரமாக வெடிச்சு கிளம்புதுனா அவங்க மேலே தேச துரோக வழக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இயர் போடுறதுன்றது ரொம்ப 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 சாமானிய சாதாரணமான ஒரு விஷயமும் மாறிப்போச்சு அதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் இன்றைக்கி பிஜேபியும் அவருடைய ஊது ஊழல்களும் என்ன ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்கன்னா எல்லா சட்டமுமே தான் மிஸ்யூஸ் ஆகும் மிஸ்யூஸ் ஆகுதுன்னா வந்து எந்த சட்டத்தையும் வைக்க முடியாது இது அயோக்கியத்தனமான வாதம் சில சட்டங்கள் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பொதுஜனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது சில சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கவே முடியாது அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய அம்சங்கள் அந்த சட்டத்தில் மிக வலுவாக இருக்குன்னா அந்த சட்டத்தை நீங்கள் சட்ட புத்தகத்திலேருந்து எடுத்து விடுவது தான் வந்து ஒரு நாகரிகமான ஜனநாயக சமூகத்துக்கு அழகு எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெறிப்பதற்கும் எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதற்கும் தான் வந்து இந்த செடிஷன் லாஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பயன்படுத்தப்படுது அதில் குறிப்பாக நீங்கள் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக அதை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மதவெறிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது அதை பயன்படுத்துகிறாங்க பெரும்பான்மை இந்தியாவில் எது பெரும்பான்மை மதவெறி பெரும்பான்மை மதவாதம் என்பது நமக்கு தெரியும் அந்த பெரும்பான்மை மதவெறிக்கு பெரும்பான்மை மதவாதத்திற்கு எதிராக பேசக்கூடிய அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் சில நேரங்களில் எதிர்கட்சிகள் இவங்களுமே இதை வந்து தேச துரோக போடுது ரெண்டாவது யார் மேலே ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா ஆதிவாசிகள் மேலே பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இந்தியாவோட கனிம வளங்கள் வந்து பன்னாட்டு நிறுவனங்களாலும் இந்தியாவின் பெருமுதலாளிகளும் வந்து மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்படுகின்றன அப்போ அந்த இடத்துல வந்து தங்களுடைய நில உரிமைகளுக்காகவும் தங்களுடைய வளங்களை காப்பாற்றுவதற்காகவும் போராடக்கூடிய ஆதிவாசிகள் மீது தான் இந்த செடிஷன் கேசஸ் தேச தூர வழக்குகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் ரெண்டு கேட்டகரி மேலே தான் அதிகமாக அவன் தான் கொடுக்க மறுத்து போராட்டம் போராடுறது ஒன்று பெரும்பான்மை மதவெறிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் சிறுபான்மையின மக்கள் அவங்க மேலே சிறுபான்மையினத்தின் மக்கள் அறிவுஜீவிகள் இவங்க மேலாம் சிஐஏக்கு எதிராகலாம் போராட்ட மேலாம் தேச ரெண்டாவது வந்து ஆதிவாசி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போடக்கூடிய இதுங்க மேலே மட்டும்தான் இது இப்போ அதிக தொண்ணூத்தொம்போது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் இவர்கள் மேலே தான் தேச துரோக பாய பாய் பாய்கின்றன இதில் வந்து கன்விக்ஷன் ரேட்டு ட்ரையல் எல்லாம் வந்து ரொம்ப 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 கன்விக்ஷன் ரேட்டு மூணு பர்சன்ட்டு பல வருஷம் கேஸ் நடக்கும் அந்த ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட் நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைனா தேச துரோகத்துக்கு வந்து என்ன த தண்டனை அதுக்கு வேறு சட்டங்கள் இருக்குங்கண்ணா அதாவது இந்தியாவின் ரகசியங்களை வெளிநாட்டுக்கு ஒருத்தன் வித்துட்டான் உளவாளியாக இருக்கான்னு அவனை கைது செய்வதற்கு வேறு பல சட்டங்கள் இருக்கின்றன இந்த தேச துரோக சட்டன்ற அவசியமே கிடையாது உலகின் பல நாடுகள் இந்த தேச துரோக சட்டத்தையே எடுத்து விட்டன ஏன்னா அடிமை நாடுகளில் தான் தேச துரோக சட்டங்கள் இருக்கும் தான் ஆரம்ப கட்டத்தில் அதோட பேர் ராஜ துரோக சட்டம் ராஜ துரோக குற்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க தேச துரோகம் எங்க வருது ஒரு ராஜ ராஜா ஆளக்கூடிய மன்னர் தான் ராஜ துரோக சட்டம் இருக்க முடியும் மக்கள் வந்து ராஜ துரோகத்துக்கும் தேச துரோகத்துக்கும் இடமே கிடையாது அப்படி எவனாவது பண்ணுறான்னா அவனை வந்து தடை செய்கிறதுக்கோ அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுறவனை நீங்கள் வந்து ஆயுதம் தாங்கி போகிற வேறு சட்டங்கள் இருக்குது நிறையா இருக்குது வேறு சட்டங்கள் இருக்குது அதன்படி நீங்கள் கைது செய்யலாம் ஆனால் வழக்கை நடத்தலாம் இந்த சட்டங்களை ஏன் பயன்படுத்துறீங்கன்னா தெளிவாக வந்து மோடி அரசு வந்து அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பவர்களை நாட்டுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் நாட்டுக்கு எதிராக சதி செய்வர்கள் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய தேச துரோகிகள்னு மோடி அரசு நாள் ஒன்றுலேருந்து முத்திரை கொத்திக்கிட்டுருக்கேன் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து தேச துரோகம் இது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டிசன்ட் அந்த எதிர்ப்பை அந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்தழக்கூடிய அந்த போராட்டங்களை வாழ்வாதாரங்களுக்காக போராடக்கூடிய மக்களோட குரல் வழியை நெறிப்பதற்காக குறிப்பாக வந்து முற்போக்கு சக்திகள் இந்த பக்கத்தில் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் வாழ்க வாழ்வாதாரத்துக்காகவும் உயிர் பிழைத்திருப்பதற்காக போராடக்கூடிய ஆதிவாசிகள் அவர்களுக்கு எதிராக தான் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுது அதனால தான் இந்த சட்டத்தை நீக்கணும்னு கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்குது இப்போ ஒரு காலத்தில் தடா சட்டம் இருந்தது பிறகு புறா சட்டம் வந்தது அதெல்லாம் காலாவதி ஆனோன்னா அதில் இருக்கக்கூடிய ஷரத்துக்களை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தது தான் இந்த யூஏபிஏ என்ற சட்டம் அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் காங்கிரஸ் அரசுலேயே நிறைய ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்றது நூறு வருஷத்துக்கு மேலே இருக்காது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டம் இது இதனுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட சட்டம் அது அதுதான் மகாத்மா காந்தியையும் லோகமானிய பாலகங்காந்திர திலங்கரையும் கோகலே கோ இன்னும் எண்ணற்ற தியாகிகளையும் தேசிய எல்லாரையும் சொல்லிக்கலாம் பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய அத்தனை தல தலைவர்கள் அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் மீது போடப்பட்ட இந்த வழக்கு இருக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலை இருக்க முடியும் ஆகவே தலைமை நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி என்பது வந்து ரொம்ப நியாயமானது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுக்கு மத்திய அரசு என்ன பதில் போகுது மத்திய அரசு ஏதாவது ரூபத்தில் அது வந்து நாங்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இந்த சட்டங்கள்லாம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது கண்டிப்பா தேவைப்படுது தேச நலன் கருதி இந்த மாதிரி சட்டங்களும் தேவை இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி குற்றங்களை தவிர்க்க முடியாதுன்னு அவர் சொல்லி அட்டர்னி ஜெனரல் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வந்து அரசாங்கத்தோட வழக்கறிஞர் முறையில அவர் அட்டார்னி ஜெனரல் சொல்லி தான் அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் கேட்க வேண்டுகோபாலா ஜெயலலிதா கருணாநிதிக்கெல்லாம் எல்லாம் ஆனவர் அவர் தான் அவர் தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் அவர் தலைமை நீதிபதி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறதால கொஞ்சம் நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் மோடி அரசு இதில் ஒப்புக்கொள்ளுமா என்று தெரியவில்லை அவங்க நேற்று நீங்கள் சொன்னது போல் தலைமை நீதிபதி வந்து நீங்கள் வந்து இப்போ ஏன் ரத்து பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது வந்து அதை நியாயப்படுத்தி மூத்த அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் பேசியிருக்கார் ஆகவே மோடி அரசோட நிலைமை இது நிலவ இது நிலைப்பாடு இதில் என்ன என்பது தெளிவாக தெரியுது அதுதாங்க அவங்களுக்கு வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக வந்து அவர்களை எதிர்ப்பவர்களை வந்து நியாயமான சட்டங்களின் மூலம் சிறையில் வைக்க முடியாது இந்திய அரசியல் சாசனம் அதை அனுமதிக்கலை அதனால் இருக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி லாஸுன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் லாஸ் இதில் பிடிச்சி உள்ளே போடுறாங்க மோடியை விமர்சித்து மோடியோட கையாலாகத்தனத்தால் மோடி வந்து திறமையாக கையால் ஆகாத காரணத்தால் தான் கொரோனாவில் வந்து இவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு கொரோனா முதல் அலையின் போது ஹெச்கே துபான்ற ஒரு பத்திரிகையாளர் கட்டுரை எழுதினார் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க தேச வழக்கு போட்டாங்க அவதூறு வழக்கு போட்டால் கூட ஓகே தேசத்துற வழக்கு போட்டால் கடைசியில் உச்சநீதிமன்றம் அவர் விடுதலை செய்து ஆகவே இதை பற்றி எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னச்சுன்ற காரணத்தாலேயே இது அவங்க எடுத்துருவாங்கன்னா நீங்கள் உறுதியாக நம்ப முடியாது அதற்கான வாய்ப்புகளும் குறைவு அதை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவாங்க ஒரு கட்டத்தில் அது நீக்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போகுமான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் உச்சநீதிமன்றம் இதே இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த மாதிரி மனித உரிமை செயற்பாடு இவர்கள் சொல்லும்போது அது வேறு விஷயம் மக்களே கூட சரி இவர்கள் பொதுவாகவே இதே கோட்பாட்டில் அவர் பேசுவார் இப்போ அவர் இந்த மாதிரி தான் பேசுவார் நீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் பேசிகிட்டு இருப்பாருன்னு ஆனால் ஒரு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறதுங்கிறது இந்த கொஞ்சம் வலுவான விஷயமா இல்லையா அழுத்தம் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு விஷயம் செடிஷன் லாஸை ரிமூவ் பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி ஃபோரை ரிமூவ் பண்ணணும் இது வரைக்கும் யார் சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்ன வகையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க சொன்ன தியாக சொன்னாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் தியாக சுதந்திரப் போராட்ட தியாகிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்க வந்து சொல்கிறதுன்றதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி முப்பத் மூணு நீதிபதிகள் இருக்காங்க அதில் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் தான் இந்திய குடியரசுத் தலைவருக்கே பிரமாணம் செய்து வைப்பார் அவரே சொல்கிறாருன்னா அதுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் எப்போன்னா ஒரு அரசு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய அரசாக இருந்ததுன்னா அதை வந்து மதிக்கும் ஆனால் இந்த அரசு அதெல்லாம் மோடி அரசுக்கு ஜனநாயகம் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது ஊரறிந்த உண்மை அதனால தான் வந்து மோடி அரசின் அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அட்டர்னி ஜென்ரல் இல்லை இல்லை இந்த சட்டங்கள் தேவைன்னு உடனே பதில் கொடுக்குறார் சீஃப் ஜஸ்டிஸோட மைண்ட் எந்த திசையில் போகுதுன்றது அட்டர்னி ஜென்ரலுக்கு தெரியும் இப்போ ரெண்டு வாரம் பொறுத்து பதில் கொடுக்கும்போது இவங்க இன்னும் வலுவாக தான் வந்து இல்லை நாங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்க முடியாது வச்சுப்போன்னு சொல்கிறாங்க அதை தாங்க நான் சொல்கிறேன் இவங்க வந்து தங்களை எதிர்ப்பவர்களையெல்லாம் தங்களுடைய நாசகார கொள்கைகளை எதிர்ப்பவர்களையெல்லாம் தங்களுடைய உரிமைக்காக வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய மக்களை விளிம்பு நிலை மக்களை எளிய மக்களை விவசாயிகளை தொழிலாளர்களை கூலி தொழிலாளர்களை ஆதிவாசிகளை எது எதிர்கட்சிகளை அவர்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கிறார்கள் என்பதற்கு சரியான உதாரணம் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை சொல்லியிருக்கக்கூடிய அதே சமயத்தில் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க வேளாண் சட்டங்களை எதிர்த்து

இப்போ இந்த பக்கம் மக்களே மறந்து போயிருப்பாங்க அந்த மக்களே மறந்து போன பல பிரிவினைவாத கோஷங்களை முன்னால் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அவன் உதவி பண்ணுறான்னு சொல்லி இது வந்து அரசுக்கு எதிரான குற்றம் இல்லை நாட்டுக்கு எதிரான குற்றம்னு கோத்து விட்டுருவாங்க அதாவது மோடி அரசுக்கு எதிரான எந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னாலும் அது தேச துரோகம் என்று அதை கொண்டு போய் போராடுபவர்களை சிறையில் அடைப்பது தான் மோடி அரசின் வாடிக்கை அதுதான் அவங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி அதற்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் ஒரே ஆயுதம் தேச துரோக சட்டம் அதில் தான் பிணையில ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேலே கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம் அதனால் இந்த சட்டத்தை வந்து தலைமை நீதிபதியை நீக்குங்கன்னு சொன்னாலும் இந்த அரசு நீக்காது என்பதற்கு அட்டார்னி ஜென்ரலுடைய ஒப்புதல் வாக்க முடியும் எடுத்தடுப்புலேயே அட்டார்னி ஜெனரலை எதிர்க்கிறார் இப்போ ரெண்டு வாரம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க அதில் மறுபுற பதில் தாக்கல் செய்யணும் இவங்க இந்த சட்டம் எங்களுக்கு வேணும்னு தான் தாக்கல் செய்வாங்க என்ன சொல்ல போனால் இதை விட கடுமையான சட்டம் வேணும்னு கூட தாக்கல் செய்வாங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்க அதுதான் அதுதான் வந்து ஜனநாயகத்தை விரும்பாத பெரும்பான்மை மதவெறி கொண்ட ஃபேஸிஸ்டுகளோட மனப்பாக்கு மனப்பாங்கு என்பது இது தான் அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு இல்லாட்டி தலைமை நீதிபதியே வந்து தேச துரோக சட்டத்துக்கு காந்தியையும் மகாத்மா காந்தியையும் பாலகங்காதர் திலகரையும் கைது செய்ய பயன்படுத்த சட்டத்துக்கு இந்தியாவில் இன்றைக்கி என்ன இடம்னு ஒரு இந்தியாவின் தலைமை நீதிபதி கேட்கிறார் என்றால் எவனோ தெருவில் போகிறோம் கேட்கல பத்திரிகையாளர்களோ போராட்டக்காரர்களோ சமூக செயற்பாட்டாளர்களோ மனித உரிமை ஆர்வலர்களோ கேட்கல இந்திய தேசத்தின் தலைமை நீதிபதி கேட்கிறார் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய இந்திய தலைமை நீதிபதி கேட்கிறார் ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுது இல்லை இது ஓணும்னு சொல்லுது அப்போ மோடி அரசின் என்ன பாங்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதுமாதிரி அந்த வழக்கு தொடுத்தவரும் ஒன்றும் சமூக செயற்பாட்டாளரோ இடதுசாரியோ காங்கிரஸ்காரரோ கிடையாது

சொன்னீங்க இந்த பிரிட்டிஷனர் வந்து மனித உரிமை செயற்பாட்டாளரோ அல்லது வந்து இவர்கள் பாஷையில் சொன்னால் அர்பன் நக்சலோ மோடியோட நிரந்தர எதிரிகளோ கிடையாது அதை இவங்க ராணுவத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல என்னைக்குமே ராணுவம் என்பது பிஜேபிக்கு புனித பசு அந்த ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அதிகாரி இந்த நாட்டை காப்பதற்காக தன் நல்லுயிரை தியாக தியாகம் செய்ய முன் வந்து போராடிய ஒரு ஒரு வீரன் அந்த போர்வீரனுடைய மனுவை வந்து சாதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த தேச துரோக வழக்கை சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று கோருபவன் ஒரு போர்வீரன் இந்த நாட்டுக்காக தன் நல்லுயிரி கொடுப்பதற்காக முன் வந்து அதில் தியாகம் செய் தியாகம் செய்த பணியாற்றிய ஒரு முன்னாள் இராணுவ வீரன் இந்த சட்டத்தை நீக்குங்கள் என்று சொல்லுபவர் இந்தியாவின் தலைமை நீதிபதி அவர்களுக்கு இல்லாத தேசபக்தி மோடிக்கும் அமித்ஷாக்கும் வந்துவிடுமா நீங்கள் இங்கு தான் யோசிக்க வேண்டும் நல்ல ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த பிரிட்டிஷ்னர் யார் ஒரு முன்னாள் இராணுவ வீரன் முன்னாள் இராணுவ வீரங்கிட்ட அந்த இந்த கோரிக்கை வருதுன்னா அப்புறம் என்னங்க இவங்க வழக்கமாக என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து தேச துற வழக்கில் கைது பண்ணுறவங்க உடனே பெயில் வாங்கிட்டு வந்துடுறோம் அதனால் எங்களுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும்னு இராணுவமும் போலீஸும் குறிப்பாக கேட்கும் ஆனால் தான் எல்லையில் தான் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இப்போ பணயம் பணையமைத்து போ போராடிய ஒரு ஒரு வீரன் இராணுவ வீரன் இந்த இந்த இராணுவ இந்த பிரிவை நீக்க வேண்டும் என்று கோருகிறான் என்றால் அதில் அது எந்த அளவு துஷ்பிரயோகமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திற்கு அது எந்த அளவு காலாவதியானது என்பதை அந்த வீரன் நன்றாக உணர்ந்திருக்கிறான் ரெண்டாவது அதை சொல்லுபவர் அதில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏன் இதை நீக்கக்கூடாது என்று சொல்லுபவர் இந்த தேசத்தோட தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி ஆகவே அவர்கள் இல்ல அந்த ப பெட்டிஷனர் மனுதார இராணுவ வீரனுக்கும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய தலைமை நீதிபதிக்கும் இல்லாத தேசபக்தி மற்றவர்களுக்கு விடுமா இவர்கள் இவர்கள்லாம் வந்து இந்த சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமை செயற்பாட்டாளர் தேசிய போராளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ராணுவ வீரன் இருந்து தேச பாதுகாப்பு சட்டத்தை நீக்குங்கள் என்ற கோரிக்கை வரவே வராது அப்படி என்றால் அது எந்த அளவுக்கு காலத்திற்கு ஒவ்வாது எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகிருக்கு என்றதை நாம் புரிந்து கொள்ளலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது போல இந்த கோரிக்கை எங்கிருந்து வருகிறது என்பதை பார்த்தால் இது எந்த அளவுக்கு காலாவதியான சட்டம் எந்த அளவு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு இது உலை வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது நன்கு உணர்ந்த காரணத்தால் தான் நம்முடைய தலைமை நீதிபதியே இந்த சட்டத்திற்கு காந்தியையும் திலகரையும் கைது செய்ய பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டத்திற்கு என்ன வேலைன்னு கேட்டுறார் மறுபடியும் நான் சொல்கிறேன் ராஜ துரோக சட்டம் இது அடிப்படையில் ராஜா ஆளும்போது தான் ராஜ துரோகம் மக்களாட்சியில் ராஜ துரோகம் தேச துரோகம் இதுக்கெல்லாம் இவையெல்லாம் பொருளற்ற வார்த்தைகள் இந்த அரசுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் தான் எல்லா போராட்டங்களும் ஏதாவது ஒன்றும் அங்கிருன்றும் இங்கொன்றுமாக வந்து வெளிநாட்டுக்கு உழவு பார்ப்போன்னு இருக்கலாம் அவன் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலையும் இருப்போம் அத்தகைய கைவர்களை வந்து கையாளுவதற்கு வேறு சட்டங்கள் இருக்கின்றன ஆகவே பெரிய அளவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சட்டத்தை உடனடியாக ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை இந்தியா சட்ட புத்தகங்கள் வந்து உடனடியாக அகற்ற வேண்டியது மனிதகுல ஆர்வலர்கள் ஜனநாயகத்தில் ஓரளவாக நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் எழுப்பக்கூடிய கோரிக்கை ஆனால் மோடி அரசு இப்போதைக்கு இதை ஒப்புக்கொள்ளும் என்று தெரியவில்லை ஆனாலும் நாம் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் இந்த கருத்து என்பது மனித உரிமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து போராடி கொண்டிருக்கும் எத்தனையோ மனித உரிமை ஆர்வலர்கள் கருத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் நீங்கள் சொன்னது போல் பொருளற்ற வார்த்தைகள் அந்த தேச துரோகம் ராஜ துரோகம் பொருளற்ற வார்த்தைகள் என்பதை விட மக்களாட்சியினுடைய மாண்புகளுக்கு எதிரான இப்போ எதுக்கு ஒரு ஒரு துணி ராஜ துரோகம் ராஜா காலத்தில் மன்னராட்சியில் மக்களாட்சியில் அது இடம் கிடையாது அப்படி உளவு சொல்பவர்களை கையாளுவதற்கு அவர்களை தண்டிப்பதற்கு ஏன் தூக்கில் போடுவதற்கு கூட வேற சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டங்களை நீங்க என்னைக்கு பத்திரிகையாளர்கள் மீது பயன்படுத்துறீங்களோ என்னைக்கு எழுத்தாளர்கள் மீது பயன்படுத்தீங்களோ என்றைக்கு ஆதிவாசிகள் மேல பயன்படுத்துக்கலையா எண்பத்தாறு வயதில் வந்து உங்களுக்கு வந்து இறந்து போனாரு ஃபாதர் அவர் அந்த ஃபாதர் வந்து அவர் செய்த தவறு என்ன ஆதிவாசி மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார் அதன் மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் அதுக்காக ஆமா அந்த அவரை அவரை கைது செய்யறதுக்கு அந்த சட்டத்தை எப்படி நீங்க பயன்படுத்தும் ஒரு யுபியில ஒரு பத்திரிக்கையாளர் கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி கப்பான் கப்பான் வந்து அவரை வந்து இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க யூபிக்கு போனார் அது எப்படி தேசப்படும் அததான் சொன்னேன் போலீசார் பண்ணி வச்சிருக்காங்களா யூரியன் எந்திரிச்சு போறது கூட இது அரசுக்கு கேஸ் போட்டாங்க ஹஸ்பண்ட் அப்படி என்னங்க பண்ணாரு யூரின் போனா கூட பெட்டோட சேர்த்து அரஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொன்ன வரேன் இவங்க எந்த அளவு மோடி கவர்மெண்ட் பிஜேபி அதை மிஸ்யூஸ் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல அகமதாபாடு போலீஸ் கமிஷனர் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர் அவரை அவர் ஊழல்வாதின்னு எழுதுனதுக்கு தேசத்துற வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்து அந்த வழக்கை ரத்து செய்தது ஆகவே அவருடைய கடந்த கால வரலாறு என்பது இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வது நீங்கள் சொன்னது போல் வந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை ராணுவ வீரனிடமிருந்தும் இந்த சட்டத்தை ஏன் நீக்கக்கூடாது என்ற ஆலோசனையும் கோரிக்கையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமிருந்து வருகிறது என்றால் நாம் அந்த உள்ள நியாயத்தை நன்கு புரிந்து கொள்ளலாம் ரொம்ப ஒரு சரியானது ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஏன் இருக்குன்னு கேட்கும்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே இந்த கேள்வி எழுப்பப்படும் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்தே ஒருவேளை காங்கிரஸ் பாஜக என்பதை தவிர்த்து அரசினுடைய குணமாகவும் அரசு எப்போ எந்த அரசு இருந்தாலும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் விரும்புது வச்சுக்கோங்க தான் விரும்புது இந்த அரசு ரொம்ப அதிகமா விரும்புது ஒருவேளை இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமா உச்ச இந்த கருத்தை சொல்லிய பிறகு அதை நீக்கி இருக்கும் கண்டிப்பாக நீக்கி இருக்கும் அவர்களும் விரும்புவாங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த அரசு வந்து அடிப்படையில் மதவாத மதவாதத்தையே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு ஒன் டுவெண்டி ஃபோர் ஏவை விரும்பும் அதனால தான் உடனே அட்டார்னி ஜெனரல் வந்து அது தேவைன்றாரு பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் ஒரு நாட்களில் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம் கண்டிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கை இது இந்த விஷயத்தை வந்து இந்த அரசினுடைய தொடர்ச்சியாக அப்படி பார்க்கணும் கடந்த அரசிலிருந்து இது எப்படி வேறுபட்டிருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை காண்பிக்கக்கூடிய விஷயமாக இது அமைஞ்சிருக்கும் ஒரு பத்திரிகையாளரின் பார்வையில் ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி ரொம்ப நன்றி